செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு பங்காரோடிகளார் மனைவி லட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். சித்தாமூர் ஒன்றிய அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் செல்வராணியிடம் அவர் தனது மனுவை தாக்கல் செய்துள்ளார். இவருக்கு மாற்று வேட்பாளராக பங்காரோடிகளார் மகனும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இளைஞர் அணித் தலைவருமான கோபா செந்தில்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். 74 வயதான லட்சுமி பங்காரோடிகளார் கடந்த 1996 முதல் 2006 ஆண்டு வரை மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். 2006 மேல்மருவத்தூர் ஊராட்சி தனி ஊராட்சியாக மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2016 மறுசுழற்சியில் மீண்டும் அந்த ஊராட்சி தலைவர் பதவி பொதுப்பிரிவினருக்கு மாற்றப்பட்டதை அடுத்து மீண்டும் லட்சுமி பங்காரோடிகளார் தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தனது பெயரில் 7,51,49,141 அசையும் சொத்துக்களும் 16,82,80,003 அசையா சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மொத்த சொத்து மதிப்பு 23,54,29,144 ஆகும். ஆனால் மனுவில் மொத்த சொத்து 253,54,29,144 என தவறுதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் தனது கணவர் பங்காரோடிகளார் பெயரில் 79,74,633 அசையும் சொத்துக்களும் 8,98,73,437 அசையா சொத்துக்களும் இருப்பதாக வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.